உடனேயே நான் ஒரு நடிகர் இது திரைப்படத்தை பற்றிய நிகழ்ச்சி இங்க நான் நடிச்ச படத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன் இங்க அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருக்காரு மீடியாவில எல்லாம் வேகமா பரவிட்டு இருக்குறாது ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ ಜನರು ಆಗ್ಲೇ ಕೋಪದಲ್ಲಿದ್ದಾರೆ ನೋನಲ್ಲಿದ್ದಾರೆ ಸಿನಿಮಾ ನಟನಿಂದ ಇದರ ಬಗ್ಗೆ ಏನೋ ಕೇಳಿಕೊಂಡು ಇದು ಯಾಕೆ ಪ್ರತಿ ನಿಮ್ಗೆ ಈ ಕೆಟ್ಟ ಬುದ್ಧಿ ಇದಲ್ಲ ಇದಲ್ಲ ಸಮಯ ಇದಲ್ಲ ಅಲ್ವೇ ನೀವು ಅಲ್ಲ ಇದಲ್ಲ ಅಲ್ವೇ ಸಮಯ ದಯವಿಟ್ಟು ನೀವು ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಇರಬೇಕು ಇದನ್ನು ನೀವು ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿ ಹೇಳಬೇಕು ಜನಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಯಾಕೆ ಆ ಜವಾಬ್ದಾರಿಗಳಿಲ್ಲ ಬಾಯಿಗೆ ಬಂದಂಗೆ ಯಾಕೆ ಕೇಳ್ತೀರಿ ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಬೇಸಿಕ್ ತಾಳ್ಮೆ ಇಲ್ಲದಿದ್ರೆ ತಪ್ಪಲ್ವ ಅಮ್ಮ

ஏ எல் விஜய் இயக்கத்துல வெளியாக போற தேவி திரைப்படம் ஒரே நேரத்துல தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூணு மொழியில எடுத்து ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாங்க ஆனா இப்போ தேவி படத்தை மலையாளத்திலையும் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் படக்குழு பிரபுதேவாவுக்கு யார் டப்பிங் பேச வைக்கலாம்னு தீவிரமா தேடினதுல எல்லாரோட சாய்ஸாவும் இருந்தவர் தினேஷ் பிரபாகர் டப்பிங் ஆர்டிஸ்டா சினிமால அறிமுகமானாலும் எனக்கு நடிப்புல தான் பாஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காரு பிரேமம் படத்திலையும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிற தினேஷ் தனக்கு ரொம்ப பிடிச்ச பிரபுதேவா மாஸ்டருக்கு டப்பிங் பேசினதுல ரொம்ப சந்தோஷத்துல இருக்காராம் இமைக்கா நொடிகள் படத்துல நடிக்க போறாங்களா நயன்தாரா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் பாக்குறீங்களா டாப் டென் லிஸ்ட்ல இருக்க நயன்தாரா இந்த படத்துல கௌரவ இடத்துல நடிக்க போறாங்களா மாயா படத்தை இயக்கின அஜய் ஞானமுத்து இயக்கத்துல நயன்தாரா நடிக்க போறாங்கன்னு நியூஸ் வந்ததுமே ஹீரோயின்னு முடிவு பண்ணியாச்சு ஆனா இப்போ அதர்வா ஹீரோவா நடிக்கிற இந்த படத்துல நயன்தாரா ஹீரோயின் கிடையாது கேரக்டர் ரோல் பண்ண போறாங்கன்னு படக்குழு சொல்லியிருக்காங்க நயன்தாரா ஹீரோயின் இல்லனா அந்த படத்துக்கு யார் ஹீரோயின்னு தான் யோசிக்கிறீங்க அதுக்கும் படக்குழு பதில் சொல்லியிருக்காங்க தெலுங்கு சினிமாவின் ராசியான நடிகை ராஷி கண்ணா தான் ஹீரோயினா காக்கா முட்டை படத்துல நடிச்சு நேஷனல் அவார்ட் வாங்கி ஒரு டைம்ல சினிமால பரபரப்பா பேசப்பட்டிருந்தாங்க சின்ன காக்கா முட்டை அண்ட் பெரிய காக்கா முட்டை இப்போ சின்ன காக்கா முட்டையோட அண்ணன் ரஞ்சித்தும் நடிக்க போறாராம் இது ஒரிஜினல் பிரதர் பாஸ் டைரக்டர் மிஷ்கினோட அசிஸ்டன்டா இருந்த ஸ்ரீகணேஷ் எடுக்க போற படம் தான் எட்டு தோட்டாக்கள் இந்த எட்டு தோட்டால ஒரு தோட்டாவா நடிக்க சின்ன காக்கா முட்டை ரமேஷ் தான் சரியான ஆளா இருக்கும்னு நினைச்சு படக்குழு அவங்க வீட்டுக்கு போக அங்க இருந்த ரமேஷோட அண்ணன் ரஞ்சித் இந்த கேரக்டருக்கு ஷூட் ஆவார்னு தெரிஞ்சதும் ரஞ்சித்தையே செலக்ட் பண்ணிட்டாங்களாம் எம்எஸ் தோனியோட லைஃப் ஹிஸ்டரியை சொல்ற படம் எம்எஸ் தோனி தான் அண்ட் டோல் ஸ்டோரி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸே ஹிட் ஆயிருக்கு நீரஜ் பாண்டி இயக்கத்தில் பல்வேறு மொழிகளில் டப் செஞ்சு ஆல் ஓவர் வேர்ல்ட் ரிலீஸ் ஆன படம் எம்எஸ் தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்க திரைப்பிரபலங்களும் படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க முதல் நாளே இருபத்தோரு கோடி வரைக்கும் வசூலான இந்த படம் மூணே நாளில் அறுபத்தாறு கோடியை தாண்டி இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சேர்ந்துருமாம் எந்த நிலையிலும் ஒரு மனிதன் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்க சஷாங் சஷாங் ரிடாப்ஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காவது வருஷம் பிராங்க் டேராபேண்ட் இயக்கத்துல வெளியான படம் த ஷஷாங் ரிடேம்ஷன் ஆங்கில எழுத்தாளரான ஸ்டீபன் கிங்கோட நாவல தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க செய்யாத தப்புக்காக பத்தொன்பது வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிற ஒரு வங்கி அதிகாரியோட சிறை அனுபவங்களும் உண்மையான குற்றவாளிய எப்படி தேடி தான் கதை ரொம்ப ஸ்லோவா போனாலும் இந்த படம் சொல்ற விஷயங்கள் தர அனுபவங்கள் நிச்சயமா புதுசா இருக்கும் தன்னம்பிக்கை தர படங்கள் லிஸ்ட் போட்டா நிச்சயமா இந்த படத்துக்கு முக்கிய இடம் கிடைக்கும் எல்லாரும் பார்க்கலாம்